நான் நம்பி தானே இருக்கேன். நான் பைக்கெலாம் பற்றி ஒன்றுமே தெரியாதுண்ணே. எனக்கு பார்த்து நல்ல வண்டியாக மட்டும் எடுத்துக்கணும் ப்ளீஸ்ண்ணா. தம்பி, நான் உன் அண்ணன் மாதிரி அண்ணா, நீ என்னை நம்பி வந்துட்ட. உனக்கு நான் நல்ல வண்டியாக எடுத்துத்தரேன். நம்ம எத்தனை வருஷம் பழக்கம், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரிண்ணா. ஏ மாப்பிள்ளை, யாருடா தம்பி இவன் தள்ளு வண்டி தக்காளி விற்கிற மாதிரி இருக்கிறான்? மாமாண்ணா, மாப்பிள்ள எங்க கிளம்பிட்டீங்க? யோ, போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறிய விளங்குமாயா? யோ, நான் உங்ககிட்ட பேச கிடையாது. மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க. இல்ல மாமா, ஓயில சில செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி பாத்துருக்கேன் மாமா. சரி, அதான் மெக்கானிக் கூட்டு போய் அப்படியே பாத்துட்டு வந்துடலாம்ண்ணா. வண்டி வாங்க யாரு மாப்பிள்ள, மெக்கானிக் கூட்டிட்டு போவா? என்ன பைலட் டைவா கூட்டிட்டு போவாங்க? யோ, நான் உங்ககிட்ட பேச கிடையாது. கம்முனு கடை மாப்பிள்ள, நான் யாரு மாமா? கரெக்டான பேர் தான் வச்சிருக்காங்க மாப்பிள்ள. என் பேர் என்ன? வானவராய மாமா. மாப்பிள்ள, அது உனக்கு தெரிஞ்ச பேரு, ஊருக்குள்ள வந்து கேட்டுப்பாரு. இந்த மாமனோட பேரு வண்டி வானவராய. இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டிட்டு போய் ஏமாளி ஆயிடாதரா. இவரை கூட்டிட்டு போ, உன்னை குபேரன் ஆக்கி விட்டுவாரு. தம்பி, உன் மூஞ்சிக்காக பார்த்து விட்டுட்டு போறேன். இனிமே இந்த ஆளை என் ஏரியால பார்த்தேன்னா வச்சுக்கோ, வண்டி வானவரா என்ன நொண்டி வானவரான்னு ஆக்கி விட்டுருவேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், சொந்தக்காரனை மட்டும் நம்பிடாத. வரேன். உனக்கு வண்டி நான் வாங்கி தர மாப்பிள. ஆ மாப்பிள. மாமா, வண்டி வாங்கத்து ரெண்டு லட்சம் பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். மாப்பிள்ள, மாமா, அங்கே போய் வண்டி பார்த்ததும் ஐ வண்டின்றது, மாமா மாமா எனக்கு இந்த வண்டி தான் வேணுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க மாமாவே உனக்கு நல்ல வண்டியாக பார்த்து வாங்கி தருவேன். சரியா? சரி மாமா. மாமா யார்? மாமா ஏய், வண்டி வானவராய். அது அவங்க வராங்க கம்முனர், நான் பார்த்து பேசிக்கிறேன். நீங்கள் தான் வண்டி விற்க வந்தவரா? நீங்கள் தான் வண்டி வாங்க வந்தவரா? ஆமாண்ணே. வண்டி மாடல் என்ன? வந்த மாடல் தான். ஆ, வந்த மாடல் தான். அண்ணே, எந்த வருஷன்னு கேட்டால் தெளிவாக இருக்கணும். 2008. 2008? ம். இது எப்படி வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தா போகுமா? போகும். ஃபஸ்ட்டு கீருக்கு அப்புறம் செகண்ட் கீர் தானே? பேசுகிற சும்மா எப்படி வீடெல்லாம் சுத்துமா? வண்டி பெட்ரோலா டீசலா? யோ மாமா, என்னையா பேசுற? யோ மாப்பிள, கொம்முனூர் மாப்பிள, நீ குழந்தையா இருக்கிறப்போ பொம்மை பைக் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தடா. அந்த சமயத்துல மாம மெக்கானிக் கடையில வண்டி மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருந்தோம்டா. சரிமா, சோ கம்முனு கிடக்கும். வண்டிக்கு ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதா? இருக்கு. ஆமா. என்னடா வண்டி ஆண்டு இல்ல மாமா. டே மாப்பிள, அங்கேயே பிடிச்சி வண்டி ஓடுற, இங்கே இருக்குது பாரு ஆண்டில். ஆமாம், ஏமாம இப்படிலாம் பேசுகிற? ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது. கம்முனு கடை. என்ன வேலைன்னா வண்டி கொடுப்பீங்க? என்ன வேலை கேட்குறீங்க? ஆமாம், கம்மி பண்ணி கேஸ்மா கேஸ்மாமா. 30,000 ரூபா போட்டிருந்தது 20,000 தான் போட்டிருந்தான். ஓ மாப்பிள, விலை ஏற்றி பிடிச்சிதாயா குறைக்க முடியும்? கம்முனு. ஷோ, அது வண்டி விற்கிறவன் தான் ஏற்றி பிடிப்பான், வாங்குறவன் ஏற்றி பிடிப்பான். உனக்கு ஒன்றும் தெரியாது. கம்மனு கடை சொல்லுங்க. 30,000 ரூபா எங்களுக்கு ஓகே. எனக்கும் ஓகே.
மாப்பிள்ள, வண்டி கிக்கரை உதச்சி உதத்தி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மாப்பிள. வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் போல. வண்டியில் சின்ன பிரச்சனை இல்லை மாமா, நீ தான் பெரிய பிரச்சனை. உன் பேச்சை கேட்டு வண்டி வாங்கின பார்த்தியா? அந்த மெக்கானிக் அப்பவே சொன்னார், சொந்தக்காரன் பேச்சு கேட்காது. கேட்டனா நான் அவனா? நீ கோமாளிங்கிற உன் பேச்சு கேட்டு வண்டி வாங்கின நான் தான் கோமாளி. ஏரியாவில் என்னன்னு கூப்பிடாங்கன்னு சொன்ன வண்டி வானவராய. நீ வண்டி வானவராய் இல்லை மாமா, வானவராயன்.